ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி தமிழில் டைப் அடிக்கணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சோசியல் மீடியா அண்ட் சைட்ஸ், அதாவது கூகுள், யாகூ, ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி இடத்துல நம்ம மெசேஜாவோ கமெண்டாவோ சில பேர்த்துக்கு தமிழில் எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். அது எப்படி பண்ணணும், எப்படி ஈஸியாக பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்ம விண்டோஸ் 8.1, விண்டோஸ் எக்ஸ்பி எதாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களால் டவுன்லோடு பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தமிழில் ஈஸியாக டைப் பண்ணி யூஸ் பண்ண முடியும், மெசேஜ் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம் தமிழில். ஸோ நம்ம இப்போது கூகுள் இன்புட் டூல்ஸை கூகுளில் சர்ச் பண்ணுறோம். கூகுள் இன்புட் டூல்ஸ், ஓகேவா? இதை நம்ம சர்ச் பண்ணால் கீழே இருக்குது பாருங்கள், கூகுள் இன்புட் டூல்ஸ்ன்றதில் ரெண்டாவதாக இருக்கில்ல, கூகுள் இன்புட் டூல்ஸ் ஃபார் விண்டோஸ், அதை ஓகே ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு செலக்ட் த லாங்குவேஜஸ் இருக்குது. ஈஸி ஸ்டெப் தான், செலக்ட் த லாங்குவேஜ் லிஸ்ட் இருக்குது. நமக்கு தமிழ் தேவை, தமிழை இங்கே டிக் பண்ணிக்கிறோம். அக்ரி டு த கூகுள் டேர்ம் சர்வீஸ் இதையும் நம்ம டிக் பண்ணிக்கிட்டு நம்ம டவுன்லோடு கொடுக்குறோம். நம்ம எப்பொழுதும் போல் டவுன்லோடு பண்ணுற மாதிரி இது ஸ்மார்ட்டாக போயிடும் உள்ளே. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன், பட் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போயிருங்க. உள்ளே போய் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு, அதாவது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் கார்னர் கீழே உங்களுக்கு டைம் அண்ட் டேட் இருக்கா, டைம் அண்ட் டேட்டு பக்கத்தில் உங்களுக்கு அந்த நேம் வந்திருக்கும். அதாவது இப்போ நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறதுனால இங்கிலீஷுன் இருக்கும், தமிழில் இருந்தால் உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜாக வரும். இப்போது அங்கே எனக்கு இங்கிலீஷுன்னு காட்டுது, நான் அதை கிளிக் பண்ணங்க பாருங்கள், இங்கிலீஷ் இந்தியா, தமிழ், இங்கிலீஷ் யுஎஸ், இந்த மாதிரி மூணு வெரைட்டியில் இருக்குது. அதாவது நம்ம மல்டிப்புள் லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே இப்படி வரும், அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால. இப்போது நமக்கு தமிழில் யூஸ் பண்ணணுன்னா இங்கே இப்போ நான் தமிழை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை அப்பப்போ தேவையான டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாங்குவேஜை மாற்றிக்க முடியும் அந்த இடத்துல போய். இப்போது நான் கூகுளில் போய் நான் மறுபடியும் உங்களுக்கு தமிழில், இப்போ நான் தமிழில் கொடுத்துருக்கேன், எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். கூகுளில் இப்போது நான் அதை அடிக்க போகிறேன். எக்ஸாம்பிள், வணக்கம், சாரி பாருங்கள், நீங்கள் ரெண்டு எழுத்து அடிக்கும் போதே உங்களுக்கு அந்த இது வந்துடும். வணக்கம், வணக்கம், வணக்கம் சென்னை. நீங்கள் ஃபுல்லாகவும் அடிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு இங்கே ஆப்ஷனே கொடுக்கும் போது நம்ம அதிலையும் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கூகுளையும் இதை சர்ச் பண்ண முடியும். இப்போ நான் நோட் பேடில் அடித்து காட்டுறேன் பாருங்கள் வணக்கம் சென்னை. நம்மளால் அடிக்க முடியும், பட் நமக்கு தமிழில் அந்த அளவுக்கு இது இல்லாதனால நம்மளால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை, பட் பழகிறோம். நீங்கள் ரெண்டு எழுத்து கொடுக்கும் போதே நமக்கு அந்த இது வந்துடும். ஏன்னா நம்ம இதை தங்கிலீஷ் மாதிரி, அதாவது நம்ம வணக்கம்ங்கும் போது நம்ம இங்கிலீஷில் டைப் படிக்கும் போது தான் உங்களுக்கு அதை அப்படியே வார்த்தையாக தமிழில் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அதை இது பண்ணிக்கலாம், ரெண்டு சொல்லினாவா, மூணு சொல்லினாவா, இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபியூஷன் வந்துக்கும். அது ஒன்றும் ஈஸி. நம்ம இந்த இதை நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், நான் சொன்ன மாதிரி கூகுள் சர்ச்சிங், உங்கள் யாகு மெசேஜ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒரு சில இன்டீரியல் சாஃப்ட்வேரை தவிர. பட் நீங்கள் பேசிக்காக தமிழை உங்களோட கம்ப்யூட்டரில் இப்போது யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய்.